Capital rationing. Last class we have discussed in case of capital rationing, and that in the project being indivisible or the epic. In this illustration, I am going to discuss in the projects being divisible as well as indivisible. Divisible or the epic. Divisible or sum romba easy. Okay. Ungalta 1 lakh rupees mattum podalam. Inge vandu pathina estimated has 10 lakhs allocated for the capital budgeting purposes. The following proposals and associated probability indexes have been determined kuduthirukkranga. Okay, project 1 vandu pathina 3 lakh rupees engida 1 lakh rupees dhaan irukku appdi sonnanga and 1 lakh ku mattum neenga vaangikalam. Okay, adhaan divisible, adhaan divisible. So அப்படினா 3 லட்சம் இது ஒரு 1.5 லட்சம் 4.5 இது ஒரு 3.5 போட்டோம்னா 8 லட்சம் நம்மளுடைய 10 லட்சத்துல இன்னும் 2 லட்சம் ஷார்டேஜ் அவ்வளவுதான் இருக்கு அப்படினா இதுல நம்ம 2 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம். 4.5 லட்சம் வேணும் பட் I can invest only 2 lakhs also. அப்படி இருந்துச்சுனா divisible, project டிவைட் பண்ண முடியும். இப்போ project divisible இருந்தால் the answer is very simple. அதாவது you have to rank based on PI. எதை வச்சு முடிவு பண்ணலாம்? Profitability index. நீங்க போற ஒவ்வொரு ரூபாவுக்கும் எது ஜாஸ்தி லாபம் கொடுக்குதோ அதுதான் பெஸ்டா இருக்கும். ரொம்ப சிம்பிள். ஒவ்வொரு ரூபாவுக்கும் எது ஜாஸ்தி கொடுக்குதோ அதுதான். அப்ப what is the NPV? What is the NPV? Profitable indexல இருந்து NPV எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஓகே, cash outflow என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க into profitability index -1. அவ்வளவுதானே. இதானே NPV. லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அதாவது 1.22 ன்னு சொன்னால் இந்த 1 வந்து என்னது? இன்வெஸ்ட்மென்ட். அதுக்கு மேல இருக்கக்கூடிய 0.22 இருக்கு இல்லையா, அந்த 0.22 தான் என்னது? NPV இல்லையா. அதானே ஃபார்முலா. என்ன ஃபார்முலா போட்டுருப்பீங்க? PI is equal to summation of discounted cash inflow divided by cash outflow. இந்த cash inflow அப்படிங்கிறது நமக்கு என்ன சேர்ந்துருக்கும்? cash outflow plus NPV சேர்ந்தது தானே இல்லையா. ரெண்டும் சேர்ந்தது தானே இருக்கும். நீங்க என்ன சம்பாதிச்சீங்களோ cash outflow சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதான் NPV. அப்ப இது ரெண்டு கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸஸா இருக்கிறது NPV மட்டும்தான். அந்த 1க்கு மேல இருக்கிற எல்லா விஷயங்களும் நமக்கு NPV. ரொம்ப சிம்பிளா இது மைண்ட்ல வெச்சுக்கலாம். ஓகே, அப்ப NPV எவ்வளவு வருது? 66000 ஃபார் ப்ராஜெக்ட் 1. இது லாஸ் ஆகுது. 7500 லாஸ் ஆகுது. அப்ப இந்த ப்ராஜெக்ட் நம்ம எடுக்கவே கூடாது. இதுல 70000 rupees NPV. 4,50,000 into 0.18, 81,000, and here it is 40,000, here it is 20,000. Okay, now rank based on profitability index. If a rank on the yard topper. ப்ராஜெக்ட் 1 வந்து நீங்க 1 ரூபாய் போட்டீங்கன்னா 22 பைசா சம்பாதிச்சு கொடுக்குது இல்லையா. ஃபார் எவ்ரி 1 ரூபி ஆஃப்டர் டாட் வாட் இஸ் தேர் நோ இட்ஸ் கால்ட் NPV. ஃபார் எவ்ரி 1 ரூபி யூ வில் கெட் திஸ் ஒன் பீயிங் தி NPV. அப்ப இதுல வந்து லாஸ் வருது, அது ரேங்க்ல வராது. திஸ் வில் பி தி செகண்ட் ரேங்க் and ப்ராஜெக்ட் 4 பீயிங் தி தேர்ட் ரேங்க், ப்ராஜெக்ட் 6 பீயிங் 4th rank, and finally you can go for second project, but anyhow it is not advisable. Now I choose the project 1. For that project my cash outflow being 3 lakhs, but idhula enakku evlo NPV varum appdi sonnaka I get 66,000. Second, I may choose project 3R5. 3R5. 3 எடுத்துக்கிட்டீங்கன்னா 3.5 lakhs எனக்கு வேணும். But the NPV I will be getting because of choosing the full value here is 70. And 5 கூட எடுத்துக்கலாம் அதே மாதிரி. அதுக்கு cash outflow வந்து 2 lakhs, எனக்கு NPV எவ்வளவு வருதுன்னா 40,000 rupees. எல்லாமே நான் அங்க இருந்து பிக் பண்ணி போறேன் as per the rank. 10 லட்சம் ரூபாய் வேணும், ஆசைச்சுனா எவ்வளவு முடிஞ்சு போச்சு? 8 லட்ச ரூபாய் முடிஞ்சிருச்சு. அதிகபட்சமாக என்னால் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியும்? 10 lakhs இன்வெஸ்ட் பண்ண முடியும். அப்போ இது வரைக்கும் 8.5 lakhs முடிஞ்சிச்சு. தேர்ட் ரேங்க்கில் யார் இருக்கிறாங்கன்னா Project 4. அப்போ என்கிட்ட இன்னும் பணம் எவ்வளோ இருக்குது? 1.5 lakhs தான் இருக்குது. 1.5 lakhs வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம்? Project 4க்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். Project 4 வந்து 1.18 கொடுக்குறாங்க. அதர்வைஸ் 81,000 ஃபார் 4.5 lakhs. பட் நான் இன்வெஸ்ட் பண்ணது எவ்வளோ தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன்? I have invested only 1.5 lakhs, 1/3 of that, multiplied by 81,000. அதாவது 44,50,000க்கு 81,000 நம்ம சம்பாதிச்சிருக்கிறோம்னா 1.5 lakhs எவ்வளோ சம்பாதிப்போம்? 1/3. The value being 27,000. Am I right? Add up all the four, then you will get the NPV. So for the 10 lakhs of investment gives me an NPV of how much? 2 lakhs 3,000. 2 lakhs 3,000 is the maximum possible NPV we can generate. Clear? So நீங்க NPV method பார்க்கலாமா, PI method பார்க்கலாமா அப்படின்னு சொன்னாக்க, கேபிட்டல் ரேஷனிங் இருந்தால் you have to depend on PI method. ஓகே, see உங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் வந்து அபண்டண்டா இருக்கு. ஞாபகம் வச்சுங்க, இது ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட். இஃப் கேஷ் அவைலபிலிட்டி இஸ் இன்ஃபினிட், எவ்வளவு வேணாலும் இருக்கு, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. We have two projects, project A, project B. Project B la A la 1 லட்ச ரூபாய் போட்டீங்கன்னா உங்களுடைய NPV எவ்வளோ வரும் அப்படின்னு சொன்னாக்கா, NPV 20,000 வரும். ப்ராஜெக்ட் B ல 2 lakhs இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஓகே உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் சொன்னாக்கா 30,000 கிடைக்கும். இப்போ ரெண்டில் எந்த ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணுவீங்க? If I go for calculating the PV, sir, PI, profitability index, okay, 1 lakh plus 20, 120 is the numerator divided by 1 lakh, otherwise 0.2, no, 1.2. This is 30 plus 2 lakhs, the investment NPV, numerator 2 lakhs 30 divided by 2 lakhs, 1.15. Ungalta cash abundant irukku. ரெண்டில் ஏதோ ஒன்று தான் சூஸ் பண்ணோம், ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்கன்னா பிஏ சூஸ் பண்ணோம். பிஏ சூஸ் பண்ணால் உங்களுக்கு 30,000 ரூபாய் கிடைக்கும். பிஏ சூஸ் பண்ணால் 30,000 ரூபாய் கிடைக்கும். ஏவை சூஸ் பண்ணால் 20,000 ரூபாய் தான். சார் ரெண்டுமே சூஸ் பண்ணலாமா? இல்லை, ரெண்டுமே சூஸ் பண்ண முடியாது. ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ப்ராஜெக்ட், கேஷ் அபெண்டன்ட். கேஷ் அபெண்டன்ட்னா என்பிவி பேஸ் பண்ணி நம்ம முடிவு பண்ணோம். ஸோ வி ஹேவ் டு டிசைட் பேஸ்ட் ஆன் தி என்பிவி. ரைட், நவ் கேஷ் அபெண்டண்டா இல்ல, ஷார்டேஜ் இருக்கு. கேஷ் இஸ் ஷார்டேஜ். அப்ப இப்ப எதை சூஸ் பண்ணுவீங்க? You have to choose A, not B. A. ஓகே, எதை வச்சு முடிவு பண்றோம்? PI. உங்ககிட்ட பணம் தட்டுப்பாடா இருக்கும்போது ஒவ்வொரு ரூபாயும் போட்டால் அதிகமான லாபம் எது கொடுக்குதோ அதை இன்வெஸ்ட் பண்ணும். ப்ராஜெக்ட் ஏல 1 லட்ச ரூபாய் போட்டு 1.2 வருது. ப்ராஜெக்ட் பில அது மாதிரி டபுள் டைம் இன்வெஸ்ட் பண்ணா தான் 1.15 வருது. ஓகே, இதுல வந்து ஒரு 30,000 ரூபாய் டபுள் டைம் இன்வெஸ்ட் பண்ணி கிடைக்குது. அது வந்து பாதி போட்டாலே எனக்கு 20,000 ரூபாய் வந்திருக்கு. அப்ப என்னால ஒரு 1 lakh சேவ் பண்ண முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் அது வேற எதுலையாவது யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஃபண்ட் இஸ் இன் அ ப்ராப்ளம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல பீரோட சும்மா இருக்கு பணம். 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, 2 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, மிச்சம் அப்படியே தான் இருக்கும். நீங்க ஏ ப்ராஜெக்ட்ல அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இயர் ரெண்டில் ஒரு 20,000 ரூபாய் அதிகமாகும். பீரோவில் பில இன்வெஸ்ட் பண்ணால் 30,000 ரூபாய் அதிகமாகும். அப்போ பீரோவில் இருக்கக்கூடிய அந்த பணத்துடைய மதிப்பு அதிகப்படுத்துறதுக்கு நீங்க பில இன்வெஸ்ட் பண்ண ஆல்ரெடி இஸ் அவைலபிள் அபெண்டன்ட். பட் தேர் இஸ் அ ஷார்டேஜ் இன் ஃபண்ட். அப்போ நம்ம கேபிட்டல் இதுல மார்ஜினல் காஸ்டிங்ல படிச்சிருப்பீங்க. வென் தெர் இஸ் அ கன்ஸ்ட்ரெயின்ட் யூ ஹேவ் டு கெட் மோர் கான்ட்ரிபியூஷன் ஃபார் எவ்ரி லிமிட்டிங் ஃபேக்டர். அதே மாதிரி தான் இங்க லிமிட்டிங் ஃபேக்டர் கேஷ்னா ஃபார் எவ்ரி 1 ரூபாய்க்கு அதிகமான லாபம் எது கொடுக்குதுன்னு பார்க்கணும். ஃபார் எவ்ரி 1 ரூபாய்க்கு லாபம் அப்படின்னு சொன்னாக்க பிஐ நம்ம முடிவு எடுக்கிறோம். அப்போ பிஐ பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் பீரோன்னு எடுத்தீங்கன்னா ஏல இன்வெஸ்ட் பண்ணால் 1.2, பில 2 லட்ச ரூபாய் போட்டால் 1.15 தான் வரும். அந்த பணத்தை ஏன் சும்மா வேற ப்ராஜெக்ட் இருக்கு, நமக்கு ஷார்டேஜ் இருக்கே, ஸோ அங்கே போய்க்கலாம் அப்படிங்கிறத இது லாஜிக். ஸோ டிவிசிபிள் ப்ராஜெக்ட் இருந்தால் நோ நீட் டு ஒரி அபவுட் டு கால்குலேட் த சாய்ஸ். எதை வச்சு கால்குலேட் பண்ணிக்கலாம், PI பேஸ் பண்ணி ரேங்க் பண்ணுங்க, அந்த ரேங்க்ல சூஸ் பண்ணுங்க. கடைசி கம்மியா இருந்தாலும் அந்த பணத்தை வச்சு நம்ம ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ல பாதியோ காவாசியோ நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா அந்த ப்ராஜெக்ட்டை டிவைட் பண்ண முடியும். We can divide that project. இதான் டிவிசிபிள். So in case of indivisible, how this will be? Last classல நம்ம indivisible பார்த்தோம். Indivisible பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், trial and error மெத்தட்ல போடணும். So first option வந்து என்ன பண்றோம்? Of course we don't want to choose second option. நீங்க போட்ட பணம் கம்மியாக போகுது, அதனால நீங்க அதை டிஸ்கார்ட் பண்ணிடலாம். அதர் ப்ராஜெக்ட்ஸை நீங்க சூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வரும்போது ப்ராஜெக்ட் ஒன் 3 லட்சம் ரூபாய் அண்டு ப்ராஜெக்ட் 3 எடுக்கலாம். அதுக்கு 3.5 lakhs எனக்கு தேவைப்படுது. ப்ராஜெக்ட் 4 எடுக்கலாமா, பணம் பத்தாது. இதில் ஒரு 3, இதில் ஒரு 3.5, 6 ஆயிடுச்சு, பணம் பத்தாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ராஜெக்ட் 5 எடுக்கலாம். ப்ராஜெக்ட் 5க்கு எனக்கு எவ்வளோ தேவைப்படுது, 2 lakhs. அப்போ மொத்தமாக எவ்வளோ வந்திருக்கு, 6, 8.5 lakhs நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். வாட் இஸ் NPV ஹியர்? ப்ராஜெக்ட்ஸு காம்பினேஷன்ஸ் சோசன், combination and NPV of the projects. Sum these three, 135, 166, 370, 540. Over the 1 lakh, 1,76,000. Either one of the alternative. இப்ப நீங்க என்ன பண்ணணும், லாஸ்ட் மட்டும் மாத்தி பாருங்க. 5க்கு பதில் 6 போலாமா, முடியாது. ஒன்று வந்து 3 லட்சம், மூணாவது ப்ராஜெக்ட் வந்து 3.5, 6, ஆறாவது போனால் 4, அப்போ 10 லட்சம் பத்தாது. அப்போ 5ஐ சேஞ்ச் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், 1, 3, 4 நீங்கள் சூஸ் பண்ணல இல்லையா, அதுவும் முடியாது, இதுவும் முடியாது. ஸோ 4ம் முடியாது, 6ம் முடியாது, அப்போ 5 எடுத்துருக்கிறேன். இப்போ 1ஐ கழட்டி விட்டுடலாம். ஓகே, இல்லைன்னா 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 3, 4, 5. இப்போ நான் 1ஐ கழட்டி விட்டுட்டு அதுக்கு தவிர இருக்கக்கூடிய ஆல்டர்னேட்டிவ்ஸும் நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஐ ஜஸ்ட் சூஸ் 3 சூஸ் பண்ணால் 3.5 lakhs வேணும். அதுக்கப்புறம் 4ஐ சூஸ் பண்ணலாம், அதுக்கு ஒரு 4 லட்சம். அப்படின்னு நமக்கு 8 லட்சம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வேறு வழியில் 5வது ப்ராஜெக்ட் மட்டும் தான் சூஸ் பண்ண முடியும், அதுக்கு ஒரு 2 lakhs, 10 லட்சம் ரூபாவும் தீர்ந்துடுது. இதோடைய NPV எவ்வளோ இருக்குது, 70, 81, 40, 110, 191 நினைக்கிறேன். Am I right? So 1,91,000 will be my NPV. This option seems to be better. 3, 4, 5. 3, 4, 5க்கு பதிலா 3 வேற ஆப்ஷன் ஏதாவது இருக்கானா, இல்லை. மூணாவது ஆப்ஷன் வந்து 3, 4, 5 போட்டாச்சு. அதுக்கு பதிலா 3, 5, 6 பண்ணலாமா? 3, 5, 6 ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். 3, 5, 6. ஆப்ஷன் 3ல 3.5 lakhs, ஆப்ஷன் 5ல 2 lakhs, 5.5 lakhs, ஆப்ஷன் 6 வந்து 4 lakhs. மொத்தம் 9.5 lakhs என்னுடைய ஃபண்டுக்குள்ளார தான் இருக்கு. ஸோ ஐ கேன் கோ ஃபார் திஸ் ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் போச்சுன்னா NPV என்ன, 3ோட NPV, 5ோட NPV, 6ோட NPV, 3ஐ ஆட் பண்ணுங்க. 1,30,000 will be the answer. ஸோ அப்போ இருக்கிறதுலே அதிகமான ப்ராஜெக்ட் எடுக்கக்கூடிய காம்பினேஷன்ஸ் பார்த்துடும். வேறு எந்த காம்பினேஷன்ஸ் எடுத்தாலும் அந்த அளவுக்கு வயபிளாக இருக்காது. ஸோ இருக்கிறதுலே எது பெட்டர் காம்பினேஷன், த பெஸ்ட் காம்பினேஷன் பீங் திஸ் ஒன். ஸோ 3, 4, 5 சூஸ் பண்ணலாம். யுவர் NPV பீங் 191. பட் இதே டிவிசிபிள் ஆர்டரில் இன்னும் ஜாஸ்தி போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் இன்டிவிசிபிள் லாஜிக். இன்டிவிசிபிள் லாஜிக். திஸ் இஸ் டிவிசிபிள் ப்ராஜெக்ட். டிவிசிபிள் ப்ராஜெக்ட். இஸ் தட் ஓகே? கம் ஆன், மேக் a note of it.